ஆயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். இதில் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் இது வந்து கடலைப்பருப்பு எல்லாம் சேர்க்குறோம். வரமிளகா, காஞ்ச மிளகா, இப்போ கருவேப்பிலை. இப்போ நம்ம லெமன் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கோம், புழிஞ்சு வச்சுருக்கோம். அதில் தனியாக மஞ்சப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போவே விடக்கூடாது, இப்போ விட்டால் கரிஞ்சிரும். இப்போ நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ண அடுப்பில் நம்ம இதை விட்டு கிளறுறோம். சாதம் கரெக்டான அளவில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம், அதை இப்போ இதோட சேர்க்குறோம். சூப்பரான லெமன் சாதம், டேஸ்டியான லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அப்படி சூப்பர் ஸ்மெல் இருக்குது, நல்ல அரோமா. ஆயில் அப்ளை பண்ணோம், அதே சட்டியிலே நம்ம பண்ணிட்டோன்னா அந்த நல்லெண்ணெயோட எஃபெக்டும் நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா டேஸ்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கோகோனட் ஆயில் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அதில் இப்போது கடுகு, கடுகும் உளுந்தும் போட்டிருக்கோம். பொட்டேட்டோ சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம கருவேப்பிலை, இது வந்து ஃப்ரை பண்ணது அதனால் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கிறோம். ஃப்ரை பண்ண கருவி சேர்த்துக்கோம். சால்ட்டு எப்பவுமே கல் உப்பு சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், நல்லா முருகலாக வர்றதுக்கு லைட்டாக கோகோனட் ஆயிலை நம்ம லாஸ்ட்டாக சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான்.